தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். எனக்குலாம் பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் கட்சி ஆரம்பிக்காம சந்தோஷமா இருக்கேன். கை தட்டி ரசிச்சவனு வச்சுக்க, கூட்டம் சேர்ந்து வச்சுக்க, டெபாசிட் போயிடும்னு அர்த்தம். இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே சந்தோஷமான நாள் இது. ஏன்னா தேர்தலில் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி இருக்கீங்க நீங்க. இதான் முதல் தேர்தல். என் வயசுக்கு சொல்றேன், எல்லா கட்சிக்காரனும் வெடி வைக்கிறாங்க, புரியுதா? நான் யாரும் தப்பா சொல்லல, எல்லா கட்சிக்காரனும் கொண்டாடுறாங்க. எங்களுக்கு வெற்றிங்க, டப்பு 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 டப்புன்னு வைக்கிறான். இன்னொரு கட்சிக்காரங்க, அவனும் வைக்கிறான் வெடியா, இன்னொரு தான் அவனும் வைக்கிறான் வெடியா. அது ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த அரசியல் தெரியாது எனக்கு. ஏன்னா நான் இதான் முதல் தேர்தல், ஒரு பொது ஜனமாக இருந்து பார்த்த தேர்தல் தான். எங்கேயும் போல வரல, அது புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க ஒருத்தங்க. அதனால் நான் எங்கேயும் போல, வெளியிருந்து பார்த்தேன், நல்லா வேடிக்கை பார்த்தேன். அது பார்க்கும்போது எங்கள் அப்பா நல்லவன் வாழ்வான்ல சொன்னதான் ஞாபகம் வந்தது. நல்லவன் வாழ்வான்ல எங்கள் அப்பா வந்து புரட்சி தலைவர் எழுத்து எலெக்ஷனில் நிற்பார், அவர் நிற்பார், இவர் நிற்பார். ஆனால் அவர் ஜெயிச்சிருவார், புரட்சி தலைவர் ஜெயிச்சிருவார். ஆனால் எங்கள் அப்பாவை தூக்கிக்கிட்டு ஜே ஜேன்னு கத்திக்கிட்டு போவான், புரட்சி தலைவரையும் தூக்கிக்கிட்டு ஜே ஜேன்னு கத்திக்கிட்டு போவான். அப்போ எங்கள் அப்பா கேட்பார், ஏண்டா யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, யாரா தோத்தா, யார் ஜெயிச்சா, நீங்கள் தாங்க தோத்தீங்கன்னு. அடப்பாவிகளா, தோத்தவனுக்கும் ஜெய போடுறீங்க, ஜெயிச்சவனுக்கும் ஜெய போடுறீங்க, என்ன நாடுடா இதுன்னு அப்போ சொன்னார். இன்னைக்கு நடக்குது இந்த ஊரில். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகிழ்வு வித்து கொண்டு இருக்க வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை டெஃபினட்டாக இப்போ தமிழ்நாட்டு மக்கள், நான் முதல்ல நினச்சேன் ஏதோ பணம் வாங்கி ஓட்டு போட்டாங்களா, இது வாங்கி ஓட்டு போட்டாங்களா, அதை வாங்கி, இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாத லெவலில் ஒரு எலெக்ஷன் நடத்திட்டாங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க சகோதர ஜீவாலந்து, எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த கை தட்டுறாங்கன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. கை தட்டுறாங்கன்னு நினச்சி ஏமாந்துடுறாங்க, பெருசாக கூட்டம் சேரும், ஏமாறாதீங்க. அதனால் நீ தெரிஞ்சு வச்சுக்க, கை தட்டி ரசித்தவனு வச்சுக்க, கூட்டம் சேர்ந்து வச்சுக்க, டெபாசிட் போய்டுன்னு அர்த்தம். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எதையாவது ஏகத்தாளமாக பேசிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். எனக்குலாம் பிரச்சனையே கிடையாது, அதனால்தான் கட்சி ஆரம்பிக்காமல் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இதை ஆரம்பிச்சுட்டு பெரிய தொல்லை இது. அதுக்கு ஒரு சின்னத்தை குறிப்பாக அதை ஒருத்தம் பிடிச்சிக்கிட்டே சுற்றணும் நம்ம, எதுக்குது? அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம பொழப்பை பார்ப்போம். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், அதுதான் இந்த எலெக்ஷன் பாடம் என்று சொல்லி இருக்கும் இளைஞர்களுக்கு எப்பயும் நான் சொல்கிற பாடம், தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாதீங்க, கடைசி வரைக்கும் வச்சு பாருங்க, அப்போ தான் அது ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா தாய் தகப்பனை யார் கும்பிடுகிறார்களோ, யார் கடைசி வரை காப்பாற்றுகிறார்களோ, அவங்க தான் நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு புரட்சி தலைவர்லேருந்து கலைஞர்லேருந்து அம்மா ஜெயலலிதம்மா வரைக்கும் எல்லாரையும் சொல்கிறேன், என்னுடைய தந்தையார் உள்பட சொல்கிறேன், தாய் தந்தையரை அனாதை ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ.